ஒரு சின்ன விஷயத்துக்கு நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி பெரிய வேலை செய்ய டைம் கிடைக்காம இருந்திருக்கீங்களா? சோஷியல் மீடியா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எல்லா டெய்லியும் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இருக்கிற நேரத்தை எப்படியாவது யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் இன் 20 மினிட்ஸ் எ டே அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த புக்கோட ஆர்த்தர் ஹோலி ரேசம் ஹன்னா என்ன சொல்றாங்கன்னா, டைமை யூஸ்ஃபுல்லா செலவு பண்றது மூலமா உங்க லைஃப்ல என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தியும் அந்த டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றது அதை பத்தியும் இந்த புக்ல ரொம்பவே டீடைலா சொல்லியிருக்காரு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கதையோட நம்ம இந்த வீடியோவை தொடங்கலாம். ரொம்பவே ஃபேமஸான ஃபிலோசஃபி சொல்லித்தரக்கூடிய ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரும்போது ஒரு எம்டி ஜாரை எடுத்து ஒரு 2 இன்ச் இருக்கக்கூடிய கல்லை போட்டு நிறைக்கிறாரு. முழுசா கல்லை போட்டு நிறைச்சதுக்கு அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட்ஸை எல்லாரும் கூப்பிட்டு ஜார் நிரம்பிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜார் நிரம்பிதான் இருக்குதுன்னு சொல்லி ஒரே வாய்ஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கல்லை எடுத்து அந்த ஜார்ல போட்டாரு. இப்போ அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஜார் நிரம்பிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பவும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜார் நிரம்பிருச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ப்ரொஃபசர் அதோட நிறுத்துற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணலை எடுத்து ஜார்ல போட்டு நிரப்புறாரு. எல்லாமே நிரம்புற மாதிரி மணலை ஃபுல்லா போடுறாரு. இப்போ மறுபடியும் அதே க்வெஸ்டினை ப்ரொஃபசர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அப்பவும் எல்லாரும் ஜார் நிரம்பிருச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ப்ரொஃபசர் வேற எதையும் வச்சு மறுபடியும் ஜாரை நிரப்பல. அதுக்கு பதிலா அந்த ஜாரை ஜஸ்ட் ஜாரா மட்டும் பார்க்காம எல்லாரோட லைஃபா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம லைஃப்ல இருக்கிற ஒரு ஒருத்தர நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர், குழந்தைகள், ஹெல்த், லைஃப்ல ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயங்களை பெரிய கல்லா நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மற்ற விஷயமான கார், வீடு, ஒர்க் எல்லாத்தையும் சின்ன கல்லாகவும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மண்ணாகவும் நினைச்சுக்க சொல்றாரு. இப்போ இந்த ஜார்ல மண்ணுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிரப்பி இருந்தா மற்ற விஷயங்களை நிரப்ப முடியாம போயிருக்கும். அதே தான் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப நேரமும் எனர்ஜியும் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணா நம்ம லைஃப்ல மற்ற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாம போயிரும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது படிச்சு புரிஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டெய்லி 20 மினிட்ஸ் டைம் மேனேஜ் பண்ணுறது மூலமா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல மணல் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை குறைக்கிறது மூலமா நமக்கு இன்னுமே டைம் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும்னா இந்த புக்கை நம்ம ஒரு 6 சாப்டராக பிரிச்சுக்கலாம். முதல்ல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் இன் 20 டேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனல் கைடன் மாதிரினே சொல்லலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த புக் தருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இன்னும் என்னன்னா டிஜிட்டல் டூல்ஸோட அட்வான்டேஜஸை பற்றியும் ஒரு சில டிப்ஸ் அண்ட் டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் நமக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த புக்கோட லே அவுட்டோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டிசைன்ஸ் பண்ணி இருப்பாங்க. அதுல முக்கியமா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ரிப்பிட்டேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம ப்ரொடக்ஷன் சம்பந்தமாகவும் அதோட ரிசோர்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்கோட ஆர்த்தர் டைம் மேனேஜ்மெண்ட் புக்ஸ் அப்புறம் ஆர்டிகல்ஸ் அதிகமா வாசிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவங்க நிறைய பிளான்ஸ் அப்புறம் கேலண்டர் வச்சு ஆன்லைன் டூல்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இதனால அவங்க என்ன ஒர்க்லாம் பண்றாங்க, என்ன ஒர்க்லாம் அவங்க பண்ணல அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிற ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதனால அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சது. என்னன்னா குறைஞ்ச நேரத்துல எப்படி நிறைய வேலை பாக்குறது, இப்படி சின்ன சின்ன ட்ரிக்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி குறைஞ்ச நேரத்துல நிறைய வேலை பார்த்து கூடுதலா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதனால கிடைச்ச ஃப்ரீ டைம் டூல் பத்தியும் ஆர்த்தர் சில விஷயங்களா சொல்றாரு. புதுசா சில ஹாபிட்ஸை கத்துக்கிறதும் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்றதும் பத்தியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி புதுசா நம்ம செய்யும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் உருவாக்க செய்ய வேண்டியதா இருக்கும். இதனால நம்மளோட பழைய பிஹேவியரை மாத்திர சூழ்நிலை வருதுன்னா அது நம்மளை இன்னுமே ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கும். உங்க வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்கணும்னா இந்த புக்ல இருக்க மாதிரியே ப்ராசஸ கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா போகிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எல்லாருக்கும் ஒரே விஷயம் செட் ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சில பேருக்கு வேற சில மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கூட செட் ஆகலாம். செல்ஃப் ப்ரொடக்டிவா நம்ம கரெக்டா பண்றதே இல்லை. காலையில எந்திரிச்சதும் மொபைலை எடுத்து இமெயில், சோசியல் மீடியாவை ஆட்டோமேட்டிக்கா செக் பண்றது, இது நம்ம எல்லாருமே செய்யறோம் இல்லையா? இனிமே அப்படி பண்ணாதீங்க. காலையில இம்பார்ட்டண்டான ஒர்க்குக்கு மட்டுமே ப்ரியாரிட்டிஸ் பண்ணுங்க. நம்ம ப்ரொடக்டிவா இருக்கிற விஷயங்களை லிஸ்ட் எடுத்து கரெக்டா இருக்கிறோமான லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். இந்த சமயத்துல நம்ம போனோட நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்றது, அப்புறம் மற்ற சோசியல் மீடியாவை ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். முக்கியமா போனை தூரமா வச்சுக்கணும். ஏன்னா உங்க வேலை பிரேக் ஆகுறதுக்கு இதுவே ஒரு முக்கியமான காரணமா அமையும். ஒவ்வொரு நாளும் கோல்ஸை செட் பண்ணி வைக்கணும். அதை டைம் லாக் சிஸ்டம் வச்சு அச்சீவ் பண்ணணும்.
டைம் லாக் சிஸ்டம் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி கணக்கு பண்ணணும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் செட் ஆகல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும், இல்லனா அதை மத்தவங்களுக்கு அசைன் பண்ணணும், இல்லனா அவுட் ஸ்கோர் செய்யணும், அதுவும் இல்லனா அதை அப்புறமா செஞ்சுக்கணும். டைம் லாக் சிஸ்டத்தை எப்படி பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும், அதுதான் கிரியேட்டிவ் டு டூ லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல நமக்கு இம்பார்ட்டன்டான டாஸ்க் வேற ஏதாவது இருக்குன்னா அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த புக்ல ஆர்தர் பிளாக் அப் டைம்ல ஒரு 13 மினிட்ஸ்க்கு சில விஷயங்களை ஆட் பண்ணி இருக்காங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 13 மினிட் டாஸ்கை வச்சும் அப்பாயின்மெண்ட்டை வச்சும் ஃபில் பண்ணி நமக்கு எதுல ப்ரையாரிட்டி இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். சில வேலைகள் நம்ம நினைக்கிற டைம்ல முடிக்க முடியாம கூட போகலாம். அதனால அந்த வேலைக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேற காரியங்கள் செய்யக்கூடிய அந்த டைம்ல இதை நம்ம செஞ்சு முடிக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஸ்கெடியூல் கிரியேட் இருக்கும் richest and healthy இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளப்ல ஜாயின் பண்ணுங்க. அது உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்மார்ட், மிசரபிள், அச்சீவபிள், ரிசோர்ஸ்ஃபுல், டைம்லி, இது உங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால நீங்க இன்னும் பெரிய விஷயங்களா அச்சீவ் பண்ண நினைப்பீங்க. உங்க பிளானை பத்தின முழு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். ஒண்ணு மட்டும் உறுதி, பிராக்டிஸ் மட்டும்தான் ஒரு மனுஷன் நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மள டைம் பிளாக்ல மாட்டிக்க வச்சிரும். த 12-week இயர் புக் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினவர் தான் பிரைன் பி மோரன். இவரும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பல கோல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதை அவர் தன்னோட புக்கில் குறிப்பிட்டு இருக்காரு. மற்றவங்க ஒரு வேலையை செய்ய 12 மாதம் எடுக்கும் பொழுது இவர் மட்டும் அந்த வேலையை செய்ய வெறும் 12 வாரங்கள் தான் எடுத்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வேலை செய்கிறதுக்கெல்லாம் இவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி டைம் பிளாக் செட் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுவார். இப்போ நம்ம டூ டு லிஸ்ட் ஆர்கனைசைஸ் பண்ணுறதுல இருக்கிற 5 ஸ்டெப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃபாலோ பண்ண பல காரணங்கள் இருக்குது, ஆனால் இதோட மெயின் ரீசன் என்னன்னா கூடுதல் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி படிச்சுதான் ஆகணும். இதனால நம்ம ஒர்க் ரிலேட்டடா இருக்கிற டூ டு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால இப்ப சொல்ல போற 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, செய்ய போற இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. மனசில் யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பேப்பரை எடுத்து எழுதி உங்கள் மனசை ஃப்ரீ ஆக்குங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி, அதை இந்த பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. எது லேட்டாக பண்ணால் ஓகே அப்படிங்கிற வேலையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் ரெடி பண்ணி எழுதிக்கோங்க. உங்கள் லிஸ்ட்டை நீங்கள் 2 காலமாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் 1st காலமில் இன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லா ஒர்க்கையும் ஃபில் பண்ணுங்க. 2nd காலமில் நாளைக்கு பண்ணால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒர்க்கையும் அதில் ஃபில் பண்ணுங்க. ஸ்டெப் 3 என்னன்னா, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மாக இருக்கக்கூடிய எல்லா கோல்ஸையும் டூ டு லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. இதனால நம்ம பர்சனல் கோல்ஸை பற்றி நமக்கே தெரியும். முக்கியமான விஷயம் என்னவோ அதுக்கு நாம ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸ்டெப் நம்பர் 4, முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் முன்னாடியே பண்ணிடுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வேஸ்ட் பண்ணுற டைமில் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி வைக்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி முக்கியமே இல்லாத ஒர்க்கை எல்லாத்தையும் டூ டு லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. நம்பர் 5 என்னன்னா, ஒரு டைம் பிளாக் ஸ்கெடியூல் உருவாக்கிக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை மட்டும் குறித்து வைக்கிறதுனால அது உங்கள் லைஃப்பில் மேலுமே இம்ப்ரூவ் பண்ணும். அது மாதிரி டூ டு லிஸ்ட்டை உருவாக்கும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாஸ்க்கை மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கான முழு வேலையில நம்ம இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம வேலையை கரெக்டான டைம்ல செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதோட கூட டைமையும் கரெக்டா மேனேஜ் பண்ண ஆரம்பிப்போம். இதை நீங்க கரெக்டா யூஸ்ஃபுல்லா பண்ணும் பொழுது உங்க லைஃபை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த நேரத்திலையும் ஒரு டூ டு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு ஸ்டாப் டூயிங் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. டூ டு லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்றது பார்த்துட்டோம். அதனால இப்போ எந்த விஷயம் எல்லாம் பண்ண
பண்ணக்கூடாது, இல்லைனா எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு லிஸ்டை ரெடி பண்ணணும். இப்போ லிஸ்ட்ல ரொம்ப சிமிலரா இருக்கக்கூடிய ஒர்க்கை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னா அதுல நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும். நம்ம நம்மளோட டூ டு லிஸ்ட் கிரியேட் பண்ணும் போது ரெண்டு காலமா கிரியேட் பண்ணி பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் காலம்ல உடனே செய்யக்கூடிய வேண்டிய விஷயங்களையும், ரெண்டாவது காலம்ல அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய வேலையும் சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்போம். இப்போ நம்ம ஒதுக்கி வச்ச ஒர்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். கண்டிப்பா இப்படி பண்ணும்போது சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் காலம்ல இருக்கிற ஒர்க்கை ரிவ்யூ பண்ணுவோம். ஆனா நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் காரணத்தினால நம்ம ஒதுக்கி வச்ச வேலையை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இருக்காது. ரெண்டாவது காலமை நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது தெளிவா புரியும். இந்த லிஸ்ட்டை நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களை முதல்ல தூக்குங்க. இது சொல்ற அளவுக்கு இல்லைனாலும், உங்களுக்கு ஒரு பிளானை உருவாக்குறதுனாலும், தேவையில்லாத காரியமே செய்யாம இருக்கணும்னாலும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்லி பழகுங்க. இந்த இடத்துல ஆர்த்தர் நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறாரு. இது மூலமா எது தேவையில்லாத விஷயம் என்னன்னு நமக்கு புரியும். போன்ல சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, உங்களால மாத்த முடியாத விஷயங்களை பத்தி ஒரி பண்றது, வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றது, ஆர்டிகல்ஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸை ரீட் பண்றது, இது மாதிரி யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள் உங்க லைஃப்ல நிறையவே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். சிலர் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க, சிலர் குறிப்பிட்ட டைமுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா கரெக்டான டைமுக்கு வேலை முடிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. சிலருக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை முடிக்க முடியலனா வேற ஒரு ஈஸியான வேலையை பார்க்க போயிருவாங்க. நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இவ்வளவு பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணியும் அவங்களால அவங்க வேலையை ஏன் முடிக்க முடியலன்னு? இதுக்கு ஆன்சர் ரொம்பவே சிம்பிள், டைம் லாக் செய்யறது அண்ட் நம்ம கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்றது இல்ல. அதனால ஒர்க்கு குறிப்பிட்ட டைம்ல முடிக்க முடியறதும் இல்ல. டைமை கரெக்டா யூஸ் பண்றதுனால நம்ம கரெக்டா ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம முழு எஃபோர்ட்டையும் அந்த ஒர்க்கில் கொடுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் ஃபேக்டர் ஃபோக்கஸ் தான். இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட், நான் டைம் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறத குறைச்சிக்கணும். ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய ஒர்க் பண்ணுறதுனால ரிசல்ட் கண்டிப்பாக நல்லா வராது. அதனால ஒரு நேரத்தில் ஒரே வேலையை பண்ணுங்கள். நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு நேரத்தில் ஒரே வேலையை செய்யும் பொழுது எல்லா வேலையும் கரெக்டாக முடியும். இந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய நாய்ஸை மொத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த வீடியோல பார்த்த விஷயங்களை மறுபடியும் ஒரு முறை சம்மரி மாதிரி ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், எப்பவும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுல கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, டைம் பிளாக் விஷயங்களை பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் டூ டு லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஒர்க்கை கரெக்டா டைமுக்கு முடிக்க முடியும். இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அந்த வேலையை செய்ய ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் தேர்ட் ஒன், தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும். ஃபோர்த் ஒன் என்னன்னா, ஒரு வேலையை செய்யும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழு ஃபோக்கஸ்டா அந்த வேலையை செய்யணும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், வேலையும் அந்த வேலையை செய்யறதுக்கான டைமும் மனசுல வச்சு வேலை செய்யணும். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்ல டைம் மேனேஜ்மெண்ட் செய்யறது பத்தி தெளிவா பார்த்திருப்போம். இதனால நம்ம லைஃப்ல இன்னும் ப்ரொடக்டிவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சேஞ்ச் நமக்குள்ளே கொண்டு வர போகுது. இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா யூஸ் பண்றதுனால நடக்கும். உங்க லைஃப்ல ஒரு நல்ல சேஞ்ச் உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம டைம் ஃபார் கிரேட்னஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.